பிஎட் தேர்வு வினாத்தாள் கசிந்த நிலையில் மாற்று வினாத்தாள் மூலம் தேர்வு நடைபெற்று வருகிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் முருகேசன், அவரோடு பேசலாம். முருகேசன், என்ன பாடத்திற்கான வினாத்தாள் கசிந்தது? 10 மணிக்கு சரியாக தேர்வு ஆரம்பிச்சிருச்சா? நீங்க எங்க இருக்கீங்க? கார்த்திகா, தமிழ்நாடு கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் சார்பில் பிஎட் எனப்படும் இளங்கலை பட்டப்படிப்புக்கான தேர்வு நடைபெற்று வருகிறது. குறிப்பாக வந்து தமிழகத்தில் 760 கல்லூரிகள் வந்து இந்த பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்பட்டு வருகிறது. நடப்பு கல்வியாண்டில் வந்து 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 4ஆம் பருவமுறை தேர்வு நடைபெற்று வருகிறது. கடந்த 27ஆம் தேதி தொடங்கிய தேர்வு, ஏற்கனவே 2 தேர்வு நடைபெற்ற நிலையில் இன்றைய தினம் வந்து படைப்பு கட்டணம் உள்ளடக்கிய கல்வி அப்படின்ற பேரில் வந்து பாடத்தில் வந்து தேர்வு நடைபெறுகிறது. இந்த தேர்வின் பார்த்தீங்கன்னா வந்து நேற்றைய தினமே வந்து அனைத்து வினாத்தாள்கள் வந்து வெளியாகிறது. நேற்று இரவிலிருந்து, அதாவது ஏற்கனவே நடைபெற்ற 2 தேர்விலும் வந்து இதேபோன்று வந்து வினாத்தாள் வெளியாகிய நிலையில் வந்து தற்போது இன்று நடைபெறக்கூடிய, இன்று காலை 10 மணிக்கு நடைபெறும் இந்த தேர்வு கூட நேற்றைய தினமே வினாத்தாள் வெளியாகி மாணவர் மத்தியில் பெரிய அதிர்ச்சி அளிக்கிறது. இது தொடர்பாக அனைத்து ஊடகங்களும் செய்தி வெளியான நிலையில் இது தொடர்ந்து தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் சார்பில் இருந்து சுற்றறிக்கை அறிவிக்கப்பட்டது. குறிப்பாக இன்று நடைபெறும் தேர்வின் தாறு ஏற்கனவே அனுப்பப்பட்ட வினாத்தாள் நிறுத்தப்பட்டு புதிதாக கம்ப்யூட்டர் மூலம் காலை 9:15 பதிவிறக்கம் செய்யப்பட்டு அந்த வினாத்தாளை தான் மாணவர்கள் கொடுக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டது. அதன் அடிப்படையில் ஏற்கனவே தற்போது நாம் இருக்கக்கூடிய சென்னை மயிலாப்பூர் பள்ளியில் வந்து மாணவர்கள் வந்து 200 பெறப்பட்ட மாணவர்கள் இங்கு தேர்வு எழுதி வருகிறார்கள். அவர்களுக்கு கம்ப்யூட்டர் மூலம் பதிவிறக்கம் செய்யப்பட்ட வினாத்தாள் கொடுக்கப்பட்டு அவர்கள் தேர்வு எழுதி வருகிறார்கள். கடந்த காலங்களில் இதுபோன்ற முறைகேடுகள், வழக்கமாக நீட் தேர்வு என்றாலே வந்து அவ்வப்போது வந்து வினாத்தாள் கசிவது என்ற தொடர்ந்து வாடிக்கையாக இருக்கிறது. இந்த நிலையிலும் இன்றைய தினத்தில் தேர்வு நடைபெற்ற இந்த தேர்விலும் வந்து வினாத்தாள் கசிவு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனை மாற்று ஏற்பாடாக புதிய வினாத்தாள் கொடுக்கப்பட்டு கம்ப்யூட்டர் மூலம் பதிவிறக்கம் செய்யப்பட்டு அதன் மூலம் வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து இன்றைய தினம் தேர்வு எழுதப்பட்டு வருகிறார்கள். கார்த்திகா,